ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சில வருத்தங்கள் அளிக்கிறதுனால இதை பற்றி நான் ஒரு விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன் இது மூலமாக பிரச்சனைகளை தீர்த்தரலாமான்னு சொல்லி சில பேர்லாம் கால் பண்ணுறீங்க சில அதே மாதிரி சில பேர் என்னென்ன கால் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள்னா என்னைய வந்து மாந்திரிகவாதின்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வேத குடும்பத்தில் வந்த ஒரு ஆளுங்க நம்ம அதே மாதிரி எங்கள் தாத்தாலாம் பிரம்ம ரிஷி லெவலில் வாழ்ந்தவங்க பிரம்மஸ்ரீனு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்த குடும்பங்கள் எனக்கும் மாந்திரிகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கும்பொழுது சில பேர் கால் பண்ணி மாந்திரிகம் சம்பந்தமாகவும் ஏவல் பில்லி சூன்யம் சம்மந்தமாகவும் அது மூலமாக சரி செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதும் அதே மாதிரி அது மூலமாக பாதிக்கப்பட்ட சில பேர் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணங்களை போய் ஏமாந்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இது மூலமாக வெற்றி கிடச்சிருங்கிற நம்பிக்கையோடு போய் ஏமாந்துட்டு வரக்கூடிய அன்பர்களெல்லாம் நான் அடிக்கடி சில ஜாதகத்தில் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடோம் ஏன்னால் அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும்பொழுது அவங்க வந்து அதை மிஸ்லீட் பண்ணி அங்கே போய் மாட்டிண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இது மூலமாக உண்மையாகவே நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவ்விங்மாங்க எதை நாம் நினைத்து செயல்படுகிறோமோ அதை நோக்கியே நம் வாழ்க்கை செல்லுங்கிற மாதிரி இந்த மாதிரி தீய விஷயங்கள் செய்கிறவங்களால் எப்படி ஒரு நல்ல விஷயம் கொடுக்க முடியுன்றதை உங்ககிட்டேயே விட்டுறேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக என்னங்க அப்படின்னா ஒரு பேசிக்ஸ் வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஏன் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ரிஸ்கான டாபிக்ஸ் கூட எடுத்து உங்களுக்குலாம் விளக்கங்கள் கொடுக்குறேன்னா நிறைய பேர் ஏமாந்து போயிடுறீங்க பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறீங்க தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி போய் உழக்கூடாதுங்க அந்த மாதிரி தப்புகள் இதுவும் நடக்கக்கூடாது நம்ம நேர்களுக்கெல்லாம் பொழுது இதுனா என்ன ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் இதுனால் என்ன அப்படின்னா சூன்யம்னா என்னங்க ஒரு சூன்யம்னால் கெட்டு போகிறதுங்க நல்லா வாழ்ந்து தழைச்சு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபரை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய செயல் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக நெகட்டிவான விஷயம் சரியா அப்போது இது எப்படி நடக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நபர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனைக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்குறாங்க அதுக்குன்னு நான் மாந்திரிகவாதி கெட்டவங்க மந்திரவாதி கெட்டவங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த மாந்திரிகவாதிகிட்ட போய் சொல்கிறாங்க சொன்னவொன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் அவங்களோட கர்மம் கர்மம்னா அது அவங்களோட தொழில் அப்போ இவங்க போய் என்ன பண்ணுறது இவங்க மேலே ஆயிரத்தெட்டு தப்பு வச்சுருப்பாங்க யார் இந்த மாதிரி குறை சொல்கிறவங்க என்ன அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் ஆனால் இவங்க மேலே இருக்கிற செய்தி செய்திதை தப்பை வந்து உணராமல் அங்கே போய் போய் உட்காந்துக்கிறது அப்போது நமக்கு தெரிஞ்ச அங்காளி பங்காளி அதே மாதிரி நம்ம நட்பு வட்டாரம் நம்ம பக்கத்து வீடு ஏற்ற வீடு இப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு அன்போடு பார்க்கணுமே ஒழிஞ்சு ஒரு கோவத்தோடு போய் அந்த தப்பான செயல்பாடுகள் செஞ்சு அது மூலமாக அவங்களுக்கு பாதிப்புகள் வந்துருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு வைக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் வந்து சரியில்லாத தன்மை இருந்தால் வந்து நீங்கள் யாருக்காக யாருக்காக நீங்கள் பண லட்ச கணக்கில் கொடுத்து கெட்டது செய்யணுன்றதுக்காக போய் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அதனால அவங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தால் உடனே பால் பாழிஞ்சிடும் ஆனால் அதில் என்ன பெரிய சந்தோஷத்தை போகுது ஒருத்தங்களை கீழே தள்ளி என்ன கிடைக்க போகுது அப்படின்னா இது அதோட உடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கெடுவான் கேடு நினைப்பான் அது வந்து கண்டிப்பாக விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னா அது என்ன வினாசக்காலே விபரீத புத்தி ஒருத்தருக்கு கெட்ட புத்தி வந்து கெட்ட காலம் வந்துருதுன்னா கெட்ட சிந்தனைகள் தான் போகும் எதிர்மறை சிந்தனைகளுக்குள்ள கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் தப்பான சிந்தனைகளுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கெட்டவனே நம்மக்கிட்ட கெட்டதே செஞ்சிட்டாலும் இறைவன்ட்ட போய் வந்து இறைவா என்னை காப்பாற்று நீ தான் ஜெயிக்கணும் நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கே ஒழிஞ்சு நம்ம யாரையும் துன்புறுத்தக்கூடிய விஷயங்களை தயவு செய்து செய்யாதீர்கள் இது செஞ்சால் என்ன நடக்குங்க அப்படின்னா அவங்க ஒரு வெறியில் போய் அவங்கள கெட்ட விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கடைசியாக செய்த வினை செய்தவனுக்கே வந்து சேரும் அப்போ அவங்களுக்கு மட்டும் வந்து சேருமானா அவங்களோட குழந்தைகளை பாதிக்கும் சரிங்களா இந்த குழந்தைகளை போய் பாதிக்கும் அவங்களோட பரம்பரையை போய் கெடுக்கும் அந்த பரம்பரையில் போய் கெட்டு இந்த மாதிரி ஒரு கோவத்தினால் செஞ்ச குடும்பங்கள் பின்னாடி காலங்களில் அவங்க பரம்பரை கஷ்டப்படும் போது எத்தனை பேர் தெரியுமா பார்த்து அழுது கால் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம கேட்போம் அந்த மாதிரிலாம் கெட்ட வேலைகள் பண்ணீங்கன்னா கதறிட்டு அழுவாங்க அப்படின்னா அந்த குடும்பங்கள் ஸ்தம்பிச்சு போயிடுங்க இவங்க எதை நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அந்த கிரக அரசர்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது நவகிரக அரசர்கள்லாம் ஒன்றும் சாதாரணம் கிடையாது நம்ம என்ன விதைச்சோமோ அதுக்குள்ள இதை வந்து கொடுத்துட்டு தான் போவாங்க கலியுகத்தில் புரியுதுங்களா அதை நம்ம பிராரப்த கர்மால் அனுபவிக்கிறதுக்குள்ள கிரகங்கள் அமைப்புகள் வரும்பொழுது காட்டிகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பாவச் செயலுக்கு போய் நிற்காதீர்கள் அதே போல் சரிங்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டாங்கங்க இந்த மாதிரி ஏதோ எங்களுக்கு கெடுதியே செஞ்சுகிட்டே இருக்காங்கங்க இதுக்கு நாங்கள் என்ன தாங்க விமோசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பாதிப்புகளில் இருக்கிறவங்க நல்ல ஜோதிடர்கிட்ட போய் போய் பார்த்துட்டு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அதுக்குன்னு சில சாஸ்திர ரீதியாகவும் வேத ரீதியாகவும் இந்த பூஜைகள் ரீதியாகவும் தாந்திரிக சாஸ்திரம் என்பது மாந்திரிகம் அல்ல மந்திர யந்திர தாந்திரிகம்ங்கிறது கோயிலில் உண்டு சரிங்களா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது மூலிகைகள் வைப்பாங்க அதில் வந்து மூலிகைகள் அதுவும் ஒரு தாந்திரிகமே அகத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது புற தாந்திரிகம்னு இருக்குது மூலிகை தாந்திரிகம்னு இருக்குது தெய்வ வழிபாடு நான் சொல்கிறது பொறுத்தீங்களா தெய்வத்தை கட்டுப்படுத்துறது அல்ல அப்போ அந்த உபாசனா தெய்வத்தை வழிபடுறது அந்த வழிபட்டு அதை அன்பை பாத்திரப்படுறது இதெல்லாம் இதில் வரும் வேதத்துல ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் வேதத்தில் அதுதான் அந்த முறைப்படியே நிறைய வழிபாடுகள் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரத்தை பார்த்துட்டு அந்த தசாபுத்தி அந்தரம் ஒருவேளை கெட்டு போயிருந்தால் அந்த தசைக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வங்கள் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கிறதும் புத்திநாதன் அந்த நேரத்தில் கெட்டு போயிருந்தால் அந்த புத்திநாதனோட வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதுக்குள்ள தெய்வம் யாரோ அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி இந்த லக்னாதிபதிக்குள்ள வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறதும் உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட போய் மன்றாடிக்கிறதும் அதே மாதிரி விடாமல் அந்த தெய்வத்தை வழிபட்டுகிட்டே வர்றதும் விசேஷ பலனை தான் உண்மை இல்லை எங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் உங்கள் குருவை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல குருவை நம்புங்க அப்போ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அதே மாதிரி உங்கள் குடும்ப ஜோதிடர் இருந்தாலும் கேட்கலாம் அப்படிங்கும்போது எத்தனையோ பேருக்கு நம்ம இந்த மாதிரி உதவிகள் பண்ணி வெளியே வந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க ப்ராப்பராக கைட் பண்ணக்கூடிய ஆட்களை போய் பாருங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் ஒரு ஹோமங்கள் ரீதியாகவோ பூஜைகள் ரீதியாகவோ நீங்கள் கற்றுக்கணும் கற்றுண்டாது அதோட இதை பொறுத்து தாங்க அந்த சி வீரியத்தை பொறுத்து தான் நீங்கள் தெரியாமல் இந்த மாதிரி யாருக்காவது செய்திருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் யாரையாவது துன்பப்படுத்தியிருந்தாலும் அந்த துன்பத்துலேருந்தும் வெளியே வந்துற வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா மனசார நீங்கள் நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் அந்த மாதிரி யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் வந்து இதுக்கு பிராயச்சித்தம் உண்டானா உண்டுங்க சரிங்களா அப்போ மனசார மன்னிப்பு கேட்டுண்ட சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள எளிமையான தெய்வ வழிபாடுகள் மூலமாக நீங்கள் பொய்க்கிறது தான் உங்களுக்கு வாழையடி வாழையாக இப்போ பரம்பரை பரம்பரையாக சில குடும்பங்கள் ஜெயிச்சுட்டே வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த கெட்ட வழிக்கு போகாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மிகப்பெரிய வெற்றிகள் அடைய விஜய் அடியனின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தீய இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கும்போது தான் நல்ல விஷயங்கள் வரும் அதே போல் சிவலிங்கங்கள் யாரெல்லாம் புக் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் புதுசாக இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் திருச்சி சென்னையில் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு விருப்பமாக இருக்கவங்க கோயம்புத்தூர்லேயும் சரி திருச்சி சென்னையிலையும் பெய்டு கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ